அனைவருக்கும் வணக்கம். நமது ஆன்மீக தகவல் சேனலில் அனைத்து விதமான ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்க்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கவிருப்பது மர்மங்கள் நிறைந்த திருப்பதி கோவிலை பற்றி தாங்க. திருப்பதி கோவிலுக்கு வந்து பல கோடி அசையும் சொத்துக்களும் அசையா சொத்துக்களும் வந்து நிறையா இருக்குங்க. இதில் வந்து மக்கள் வந்து காணிக்கையாக செலுத்துறதே வந்து ரொம்ப வானலாவியதுங்க, ரொம்ப அதிகம். இந்தியா வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து மாநிலங்கள் வந்து மொழி வாரியாக வந்து பிரிக்கப்பட்டதுங்க. 1956 தான் வந்து பிரித்தாங்க. அப்படி பிரிக்கப்பட்டப்போ வந்து சென்னையை வந்து தமிழகத்துக்கும் திருப்பதியை வந்து திருப்பதி மலைப்பகுதியை ஆந்திராவுக்கும் வந்து சேர்க்கப்பட்டதுங்க. இப்படி திருப்பதி மலைக்கோவிலை வந்து கட்டியது வந்து தமிழகத்தை ஆண்ட தொண்டை மன்னர்களான தொண்டைமான் தான் வந்து கட்டியதுங்க. தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் வந்து கட்டியதுனால இப்போ இருக்கிற வைணவ திருத்தலமான திருப்பதி ஏழுமலையான் கோவில் வந்து அப்போ வந்து முருகன் கோவிலாக இருந்திருக்கலாம், இருந்து இப்போ நம்ம வந்து திருப்பதி வைணவ ஸ்தலமாக வந்து மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்குங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான், அதனால வந்து இது ஒரு காலத்தில் வந்து முருகன் கோயிலாக வந்து இருந்திருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை அடுத்து வந்து மூவேந்தர்கள் ஆட்சி காலத்தில் வந்து திருப்பதி மலை மேலே முருகன் கோவில் வந்து அமைக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அதில் இருக்க கல்வெட்டுக்கள் வந்து அப்போது தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களால் வந்து கல்வெட்டுக்கள் வந்து அமைக்க நிறைய கல்வெட்டுக்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க. அதுக்கு அப்புறமா ராமானுஜர் காலத்தில் திருப்பதி கோவில் வந்து வைணவ திருத்தலமாக வந்து மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. கருவறையில் இருக்கிற எம்பெருமான் வந்து 4 கரங்களோடு இல்லாமல் 2 கரங்களோட வந்து அமைக்கப்பட்டிருக்குதுங்க அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு பெருமாள் கோவில்லையும் மொட்டை அடிக்கிற வழக்கம் வந்து கிடையாதுங்க. ஆனால் திருப்பதியில் வந்து அந்த வழக்கம் உண்டு. ஆனால் முருகர் மலையில் வந்து என்றைக்குமே மொட்டை அடிக்கிற வழக்கம் உண்டுங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து திருப்பதி வந்து முருகன் கோயிலாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில சந்தேகங்களை வந்து நமக்கு எழுப்பு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கோவிலில் இருக்க நிறைய கல்வெட்டுக்கள் மூவேந்தர்களால் எழுப்பப்பட்டதுன்னு கூறப்படுதுங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் திருப்பதி வந்து முருகன் கோவிலாக இருந்திருக்க வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுதுங்க. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஆன்மீக தகவலோட பார்க்கலாம்.